ஸ்ரீமதவான்வயசுதாம்புதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீஸ்ரீநிவாசகுருவர்யகிருபாத்தசக்ரம் ஸ்ரீநவ்யரங்கயதிவர்யகிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரதலக்ஷ்மணதேசிகேந்திரம் பாரத்வாஜம் ஷடாரிம் சுபகுணான் பண்டிதேந்திரம் பஜேஹம் சூனம் நாராயணசிசம்ஸ்காரமாப்யக்ரந்தான்வீரருத்பீஷடாரே நஸ்தபாரம் நிசிம்ஹே ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜயதி கிருபயா ரங்கிணீ நஸ்தபாரம் தத்சம்ப்ராப்தாகமாந்தத்விதயமனுகணம் சிஷ்டதா பூர்ணமக்யம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஸ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதிவரமனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்தலக்ஷ்மணமுனீந்தகுபாத்தபோதம் தத்பாதயுக்மசரசீருஹபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருதபூரிபரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ருத்யந்தராமானுஜயதி நிருபதேஹே ப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாசராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே ஜானவார்த்திம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயா ப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஜீவனம் ஜகதாம் ஜீயாத் கிமப்யபதஹ ஸ்ப்ருதம் ஸ்வதந்த்ரம் ஸர்வதந்த்ரேஷு வெங்கடேஷாஹ்வயம் மஹா ப்ரணாமம் லக்ஷ்மணமுனிஹ ப்ரதிகிண்ணாது மாமகம் ப்ரஸாதயதி யஸ் ஸூக்திஹ ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் தடபுவியமுனாயாஸ்தஸ்துஷீயன்நிவேஷாத் வகதி நிகமசாகா வைபவம் நீபசாகாஹ பதகமலமிதம் தத் பாதுகே ரங்கபர்த்துஹ த்வயி பஜதி விபூதிம் பஸ்ய சாகானுஷாகாம் இந்த 22வது ஸ்லோகத்தில் அதி அற்புதமாக நம் சுவாமி தேசிகன் யமுனைக்கரையிலே இருப்பதான ஒரு பெரிய கதம்ப மரத்தை வர்ணிக்கிறார். இது எப்படி இருக்குன்னா, ஹே பாதுகே, எது எந்த ஒரு எம்பெருமானுடைய திருவடியினுடைய நிவேஷாத்து அந்த அடிவைப்பலினாலே யமுனாயாக அந்த யமுனை ஆற்றங்கரையிலிருந்த தடபுவிகி அதனுடைய அந்த கரையிலே இருப்பதான ஸ்தஸ்துஷி அந்த இருக்கிறதான நீப கடம்ப மரத்தினுடைய ஷாகா அந்த கிளையானது நிகமசாகா வேதங்களுடைய கிளைக்கு சாக்கன்னு பேர். அதனால் அது வேத கிளைகளுடைய தோ என்று பெயர் பெறும்படியாக வைபவம் அப்படிப்பட்ட அந்த பெருமையை வகதி தரிக்கின்றன. ரங்கபர்துகு ஸ்ரீ ரங்கநாயகியுடன் கூடியதான ஸ்ரீ ரங்கநாதனுடைய தத்து அந்த இதம் இந்த தாம
பதகமலம் தாமரைப்பூ போல் இருக்கிற எம்பெருமானுடைய திருவடியானது தொயி உன்னிடத்திலிருந்து ஷாகா அனுஷாகாம் பெரிய கிளை சிறிய கிளைகளோடு எப்படி சேர்ந்திருக்கோ கூடியிருக்கோ அதை மாதிரி விபூதிம் அந்த சமுர்தியை பஜதி அடைகிறது. ஹே பாதுகையே, கிருஷ்ணாவதார காலத்தில் யமுனக்கரையில் இருக்கிறதான மரங்களினுடைய கிளைகளிலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவடி சம்பந்தத்தினாலே அது வேதம் மாதிரியே ஆயிடுத்தான். இப்போ கிருஷ்ண அந்த கதம்ப மரத்து மேலே ஏறி கிளைகளிலேருந்து நின்று ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளைக்கு தாவி அந்த எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவடி தொடர்பால் அந்த கதம்ப மர கிளைகளானவைகள் அது அந்த சின்ன கிளை இருக்கும் பெரிய கிளை இருக்கும், அதை சின்ன கிளை பெரிய கிளை எல்லாத்தையுமே எம்பெருமான் திருவடி படுறதுனால ரொம்ப புனிதமாக ஆகிறதாம். வேதமோ அபௌருஷேயம் மிக புனிதமானது, அதற்கும் பல கிளைகள் அதாவது சாக்கைகள் உண்டு, அதிலே பல அனுவாகங்களும் உள்ளன. இப்படி அந்த வேதம் என்பது எல்லாம் புனிதம். இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவடி சம்பந்தத்தினாலே திருவடி பட்டதனாலே அந்த கிளைகள் உபகிளைகள் எல்லாம் ரொம்ப பரம பாவனத்துவத்தை பெற்று அந்த கதம்ப மரமானது வேதமாகிற சாக்கையோ அனுசாக்கைகளோ அல்லது பஞ்சாதிகளோ அதை போல ஆயிற்றாம். இதனால் நம் சுவாமி தேசிகன் சொல்ல வருவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவன்தானே சாக்ஷாத் ரங்கநாதன், அவன் கதம்ப மரத்தின் மேலே ஏறி தன்னுடைய திருவடியை வைத்து அதன் மூலம் அந்த மரத்திற்கு நம் பாபங்களையெல்லாம் ஒழிப்பதான அந்த மிகப்பெரிய பாவனத்துவத்தை கொடுத்து விட்டான். மரக்கிளைகள் வேத சாகைகள் போலே ஆகிவிட்டன. பாபம் போக்கும் வேதம். ஆனால் இந்த கதம்ப மரத்தை நாம் பார்த்தாலே சேவிச்சாலே போரும், நம்ம பாபங்களெல்லாம் ஓடி போயிடும். எம்பெருமான் திருவடியை காட்டிலும் எம்பெருமான் திருவடியிலே சாற்றி கொண்டிருக்கிற அந்த பாதுகைக்கு ஏற்றம் இன்னும் மிக அதிகம். அந்த பாதுகைகள் அவன் திருவடிகளுக்கே பாவனத்துவத்தை கொடுத்து அது கிளை சிறுகிளை என்று நுனி வரை அந்த பாவனத்துவத்தை தருகிறதாம். அதனால் பாபம் போகிறது. இப்போ பாதத்துக்கு சாக்கேன்னு எதை சொல்கிறது, அனுசாக்கேன்னு எதை சொல்கிறது அப்படின்னா விரல்களை சொல்லலாம். பாதுகையில் விரல்கள் படிந்து அனுசாக்கை என்று சொல்லும்படியாக அவைகள் இருக்கும். பாதுகையினுடைய அனுசாக்கை திருவடி, பாதுகையினுடைய பாவனத்துவம் இப்படி சாக்கை அனுசாக்கை இப்படி மேலும் மேலும் பரவிக்கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லை, இந்த பாதுகையினுடைய பாவனத்துவம் பாதங்களின் பாவனத்துவத்தை காட்டிலும் உயர்ந்தது என்று இங்கே ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்கிறார். இதுக்கு என்ன சுவாபதேசம், உள்ளீடான அர்த்தம் என்னன்னா, எம்பெருமான் திருவடி மிக அழகானது, மிக பாவனத்துவம் உடையது. அப்படிப்பட்ட அந்த திருவடியை எப்பொழுதும் ரட்சிக்கின்றதான இந்த பாதுகை இருக்கிறதே, அதற்கு அந்த திருவடியை காட்டிலும் யசஸ் அதிகம், பெருமை அதிகம். இப்படி நாம் பார்க்கும்போது இதன் உட்பொருளாக நம் ஆச்சாரியர்கள் எவ்வளவோ கோவில்களிலே எம்பெருமான்கள் எழுந்தருளியிருந்தாலும் ஆழ்வார்கள் பாடியதான ஸ்தலத்தைத்தான்
நாம் திவ்யதேசம்னு சொல்கிறோம் இல்லையா, 108 திவ்யதேசம்னு சொல்கிறோமே. அப்போது எத்தனையோ கோயில்கள் இருந்தாலும் கூட ஆழ்வார் பாடிய ஸ்தலங்கள் எப்படி திவ்யதேசம் என்று பெயர் பெறுகிறதோ அதே மாதிரி இந்த கதம்ப மரத்திலே எம்பெருமானுடைய பாதுகைகள் பட்ட அந்த சாக்கை அனுசாக்கையெல்லாம் வேதமாகவே உருமாறியது. அது இங்கே ஆழ்வார் ஆச்சாரியர்களாக அந்த பாதுகைகளே ஆனது அப்படின்னு அத்தி அற்புதமான ஒரு கருத்தை இந்த இடத்திலே நம் சுவாமி தேசிகன் நமக்கு காண்பிக்கிறார். கேசவாச்சார் சுவாமி தன்னுடைய திருப்பாதிகை மாலைங்கிறதான தமிழ் பாசுரத்தில் நீலச்சவிய முனை நீர் அறைவாழ் கடம்புலவை ஞாலத்தெதன் கூட்டி நாட்டு மறை கிளைனாரும் மூலப்பரஞ்சுடரடி பூவடி பாது உன்கணிரை சாலப்பறந்து கிளைமேல் கிளையாம் சால்பு உருமேன். அத்தி அற்புதமா இப்போ நாம் சொன்ன அர்த்தங்களை எல்லாம் ஒன்று கூட விடாத இந்த பாசுரத்தில் அப்படியே காட்டியிருக்கார். அதற்கு மேலே இந்த 53வது ஸ்லோகமான சிரசி விநிகிதாயாம் பக்தி நம்ரே பவத்யாம் சபதி தனுபிருதாத் முன்னதிம் பிராப்னுவந்தி மதுரிபு பதரக்ஷேயத்வஜேனைவதேஷாம் அனிதர சுலபம் தத்தா மகஸ்தாபஜேயம் கிரதான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கும் அத்தி அற்புதமான அர்த்தத்தை நம் பூர்வாச்சாரியர்கள் சொல்றா. அதாவது இந்த பாதுகா சகஸ்ரத்தில் சுவாமி தேசியனுடைய நோக்கு என்ன இருக்குன்னா, பாதுகைகளை காட்டிலும் பாதுகைகளுடையதான அந்த எம்பெருமான் திருவடியை காட்டிலும் எம்பெருமான் திருவடியை ரட்சிப்பதான அந்த பாதுகைகள் உயர்ந்தவை. அந்த எம்பெருமான் திருவடி சாதிக்காததை கூட நமக்கு அந்த பாதுகை சாதித்துவிடும் அப்படிங்கிறது தான் இந்த மொத்த பாதுகா சாஸ்திரத்தினுடைய உட்பொருளும். அதுதான் அதைத்தான் இங்கே சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திலும் ரொம்ப அழகாக சொல்கிறார். மதுரிபுபதரக்ஷே, மது என்கிற அசுரனுக்கு சத்ருவான எதிரியான அந்த எம்பெருமானுடைய திருவடியை காப்பாற்றுகின்ற ஹே பாதுகையே, தனுபிருதாஹா இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பிராணிகளும் பவத்யாம் அவற்றையெல்லாம் ஹே பாதுகையே நீயானவள் பக்தி நம்ரே பக்தியினாலே அவர் அவைகளெல்லாம் வணங்கியிருக்கின்றது சிரசி அவற்றின் தலைகளிலே வினிகிதாயாம் இந்த ஷடாரியை சாதித்தபோது தாம் அப்படிப்பட்டதான உன்னதிம் அந்த ரொம்ப ஒசத்திய ஷபதி சட்டுன்னு உடனேயே பிராப்னுவந்தி யார் எம்பெருமானுடைய ஷடாரியை சாதிச்சுக்கிறாளோ அவ உடனே அந்த க்ஷணத்திலேயே ஒரு உயர்த்தியை அடைகிறார்கள். அதில் யத்வேஷேனைவ எந்தொரு வசத்தினுடைய ஒரு அதீத விஷயத்தினாலே தன்மையினாலே அநிதர சுலபம் அந்த பாதுகா சம்பந்தம் இல்லாதவர்கள் அடைய முடியாததான பாதுகைகளை தன் சிரசிலே
சாதித்து கொள்ளாதவர்கள் ஒரு காலும் அடைய முடியாததான தத்து அப்படிப்பட்ட அந்த பிரசித்தமான தாம அந்த பெருமாளாகிற ஜோதிஷானது தேஷாம் அந்த பாதுகளை சாதித்தின்றவாளுக்கு ஹஸ்தாபசேயம் கையாலே எட்டி பிடிக்க தகுந்ததாக இருக்கிறது. ஹே பாதுகையே, ஒரு பக்தன் என்ன பண்ணுறான், உன்னிடத்தில் பக்தி வயப்பட்டு அந்த பக்தியினுடைய கணத்தினாலே தலையை குனிஞ்சு அவன் தன் தலைகளிலே உன் பாதுகையை ஏற்றுக்கொள்கிறான். உன்னிடத்திலே பக்தி இல்லாதவா அந்த பாதுகைகளை சாதிச்சுப்பாளோ? சாதிச்சுக்க மாட்டா. அப்போ ரொம்ப எட்டாத உயரத்திலே இருக்கிற ஸ்ரீவைகுண்டத்தை கையாலே ஒருவன் தொடும்படியாக எட்டும்படியாக அந்த உசரத்தை பாதுகையை சாதிச்சென்றவன் அடையறான்னு இங்கே சொல்கிறா. அப்போது இதனுடைய உட்கருத்து என்ன அப்படின்னா, ஆச்சாரியால பக்தியுடன் எவன் சேவிக்கிறானோ, எவன் பிரதி தினம் சுவாச்சாரியனுடைய முதலான ஆச்சாரியர்களுடைய தனியன்களை பக்தியுடன் அனுசந்திக்கிறானோ, அவன் ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமானையும் எம்பிராட்டியும் தன் கையாலே அப்படியே லபக்குன்னு எட்டி பிடிக்கும்படியாக இருக்கிறான் அப்படின்னு இங்கே இது ஒரு சுவாபதேசமாக வச்சுக்கணும். சரி, சுவாமி தேசிகன் இதை எட்டி பிடிக்கிறதுன்னா, அதாவது முதல்ல என்ன சொன்னார், இந்த கதம்ப மரத்தினுடைய சாக்கை அனுசாக்கை அப்படின்னு சொன்னாரோனோ, அதே மாதிரி இந்த எம்பெருமான் திருவடிய இந்த பாதுகை என்ன பண்ணுறதான், எட்டாத உயரத்தில் இருக்கிற அந்த இதை அப்படியே மரத்து மேலே காலை வச்சா கீழே வளையிறதா, அந்த கிளை சின்ன கிளையாக இருந்தால் வளையுமா, அந்த வளையும் போது அதிலே பழுத்திருக்கிற பழத்தை அப்படியே நம்ம மேலே ஏறி பறிக்காத அப்படியே கையாலேயே பறிச்சுன்னு உள்ளாமே, நம்ம மாறளவுக்கு அது அந்த பழத்தினுடைய கிளை கீழே தாழறதுன்னு வச்சுங்கோ, அப்போது நாம் அதை ரொம்ப சுலபமாக எந்தவித பெருமுயற்சியும் இல்லாமலேயே அந்த மரத்தில் ஏறவானாம். அப்புறம் அதில் எங்கே இருக்குதுன்னு தேடவானாம். கண்ணு முன்னால் கொண்டு வந்து காட்டி அந்த பழத்தை நீ பறிச்சுக்கோன்னு சொல்கிற மாதிரி இருக்கான் இந்த பாதுகையினுடைய. யார் பாதுகை சாத்திக்கிறாளோ அவளுக்கு தான், பாதுகையை சாத்திக்காதவாளுக்கு இதை சொல்லலை. சரி, இப்போது இந்த பாதுகையை சாத்திக்கிறதுக்கும் பாதுகையை சாத்திக்காதவாளுக்கும் என்ன வித்தியாசம் வருது அப்படின்னு பார்க்கணும். பாதுகையை சாத்திக்கிறவன் என்ன பண்ணுறான், எம்பெருமானை தலை குனிந்து வணங்குகிறான். இந்த ஸ்லோகத்தினால இன்னொரு ஒரு பெரிய தத்துவத்தை நம் சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் காட்டுகிறார். அதாவது எவன் ஒருவன் தலை தாழ்கிறானோ அவன் உயர்வான், எவன் தலை தாழவில்லையோ அவன் அழிவான். இது ஸ்பஷ்டமாக காண்பிக்கிறார். இங்கே இந்த நெல் பயிர் நாற்று நட்டு வயலில் அந்த பச்சை ஓடுனத்துக்கு அப்புறம் அப்படியே நிமிந்து நிற்கும், அப்படியே அந்த காற்று வரும்போது அலாலையே அப்படியே நிமிந்து நின்று இதுவும், அதுவே மேது கதிர் முற்ற முற்ற அது நெல் மணி அதில் மேலே ஏற ஏற அப்படியே தலை தாழும். அதுக்கப்புறம் அறுக்கும்போது பார்த்தேன்னா அப்படியே தரையோட தரையாக சேர்ந்து கீழே படிஞ்சிடும். அப்போது வித்யாதீதி வினயம்னா, அதனால் இந்த பகவத் விஷயங்களை பற்றியதான ஞானம் நமக்கு ஏற ஏற நமக்கு நம்மை அறியாமலேயே நம்மளுடைய
தலை கீழே தாழும். அதே மாதிரி தலை தாழ்ந்ததானால தானே அதை பட்டர் நமக்கு ஷடாரி சாதிக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஷடாரி சாதிக்கும்போது குனிஞ்சு தானே, தலை வணங்கி தானே அந்த ஷடாரியை ஏற்றுக்கிறா. அந்த மாதிரி இந்த பாதுகை என்ன பண்ணித்தான், எல்லாரையும் தலை தாழ செய்து அதனாலே ஒரு உயர்த்தியை கொடுத்தது அப்படின்னு அங்கே அத்தி அற்புதமான ஒரு இதை சொல்கிறார். இத கேசவாச்சாரம் தன்னுடையதான இதில் பிறரவரும் பெறற்கரிய பேராகும் வேதமுடி திறனெழியோ நடிச்சோதி செவ்வி திகழந்தாமம் நிறையிலறிதாள் நிலையே நினைமறையில் சூடும் மறை அறவடிவோர் கைகளில் ஒன்னருணிகழக் கொள்ளுமதாம்னு அதி அற்புதமாக இருக்கார். இப்போ பக்தியினாலேயோ அல்லது பிரபத்தியினாலேயோ அதை உபாயமாக கொண்டு எம்பெருமான் திருவடி சேர ஆசைப்படுபவர்கள் தானே நாம் அனைவரும். அப்படி ஆசைப்படும் அவர்களுக்கு அந்த ஆசைப்படப்பட்டதான அந்த ஸ்ரீவைகுண்டத்தை, அந்த எம்பெருமானுடைய பதத்தை சுலபமாக இந்த பாதுகை நமக்கு வழங்குகிறது. எப்படி, எங்கேயோ எட்டாத உயரத்தில் இருக்கிற அந்த கிளையில் இருக்கிற பழத்தை அந்த மரத்து மேலே திருவடியை வச்சு எம்பெருமானுடைய இது வைக்க பண்ணி அதை தாழ்த்தி அந்த கிளை நாம் கை எட்டுற அளவுக்கு கொண்டு வந்து ஒரு சிரமமும் படாமல் நாம் கையை நீட்டக்கூட அவசியம் இல்லாமல் மாறளவுக்கு அப்படியே வந்தால், கைக்கு நேராக வந்தால் அப்படியே பறிச்சுக்கலாமே, அதான் அதைத்தான் இந்த இடத்துல ஹஸ்தாபசேயம்னு அத்தி அற்புதமாக சாதிக்கிறார். பரமபதமானது பாதுகையை தம் தலையிலே யார் சாதித்து கொண்டார்களோ அவர்களுக்கு கையால் பறிக்கத்தக்க கனி போன்று இருக்கிறது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினாலே நமக்கு தெள்ள தெளிவாக விளக்கிறார். அதுக்கு மேலே சகிருத பிபுவனேஸ்மின் சார்கிண பாதுகேத்வாம் உபனிஷது அனுகல்பைர் உத்தமாங்கை ததானாக நரகமிவ மகாந்தோ நாகமுல்லங்கயந்தா பரிஷதி நிபிஷந்தே பிராக்தனானாம் குருணாம். ஹே பாதுகையே, அஸ்மின் புவனே இந்த லோகத்தில் சஹிருதபி ஒரே ஒரு தடவையாவது துவாம் ஹே பாதுகைகளே உன்னை உபனிஷத்து உபனிஷத்துக்களுக்கு அனுகல்பைஹி அது அடுத்தபடியாக உபனிஷத்துக்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிற உத்தமாங்கைஹி தலைகளினாலே ததானாஹா அந்த ஏற்றுக்கொள்பவர்களாகிற மகாந்தஹா அந்த சந்தஹா பெரியவர்கள் இருக்காளே அவள் ஆச்சாரியாள் பாகவதோத்தமாள் நரகமிவ நரகத்தை போல நாகம் அந்த சொர்க்கலோகத்தை உள்ளது எந்த அதை அப்படியே தாண்டி போயிடுவாளாம். அப்புறம் பிராக்தானாம் அந்த முன்னேறி இருப்பதான குருணாம் ஆச்சாரியாளுடைய பரிஷதி அந்த ஆச்சாரிகள் நிறைந்த சபையிலே நிபிஷந்தே அவர்கள்
உள் புகுகிறார்கள், நுழைகிறார்கள், பிரவேசிக்கிறார்கள்னு அர்த்தம் வரும். ஹே பாதுகையே, ஒரு தரமாவது ஒன்ன பக்தி ஸ்ரத்தையோட யாரு தலையில ஸ்வீகரிச்சுக்கிறாளோ அவர்கள் கல்வி கேள்விகளிலே மிக பெரியவர்களாக ஆகி சொர்க்கத்தை நரகமாக எண்ணி அந்த முன்னிருந்த ஆச்சாரிய கோஷ்டியிலே சேர்ந்து அவளும் ஒரு சிறப்பை பெறுகிறார்கள், அதாவது மோக்ஷத்தை அடைகிறார்கள்னு சொல்றார். சகிருதபி புவனே அஸ்மின் சார்ங்கின பாதுகேத்வாம். இப்போ இங்கே சார்ங்கத்தை பற்றி சொல்கிறார். சார்ங்கம் என்றதான வில்லை ஏந்தியவன் யார்? எம்பெருமான் தானே. அப்போ அந்த சார்ங்கம் என்ற வில்லை கையிலே ஏந்தி கொண்டிருப்பவனான எம்பெருமானுடைய பாதுகையேன்னு சம்போதனம் பண்ணுறார் இந்த ஸ்லோகத்தில். ஹே பாதுகாதேவியே, பக்தாள்லாம் என்ன பண்ணுறா? பெருமாள் சன்னதிக்கு பெருமாள் சேவிக்க வரா. அப்போ ஒன்ன, அதாவது ஷடாரியாகிய உன்னை தலை குனிஞ்சு தன் தலையிலே ஏற்றுக்கொள்கிறார்கள். அது சாத்துமரம சமயமாக இருக்கலாம், உற்சவமாக இருக்கலாம். பெருமாள் சேவிக்க நாம் எப்போ வேணாலும் போகலாம். அப்போது பெருமாள் சன்னதிக்கு பெருமாளை சேவிக்க போகும்போது நமக்கு அந்த ஷடாரி சாதிக்கலைன்னா எவ்வளோ துக்கம் ஏற்படுறது. இப்போது மூலவர் சன்னதிக்கு போகிறோம், அங்கே உற்சவர் ஏதோ புறப்பாட்டில் இருக்கார். அப்போது ஷடாரி கிடையாது, நமக்கு மனசில் ஒரு தாபம் ஏற்படுறதோனோ. அப்போது அந்த எந்த மண்டபத்தில் ஏழுருக்காரோ இல்லை திருவீதி உலால இருந்தாலும் அங்கே போய் பெருமாளை சேவிச்சு அந்த ஷட்டாரியை தலை குனிஞ்சு வாங்கிக்கிறோமா இல்லையா? அதனால் எப்போ இந்த எம்பெருமானுடைய அந்த சேவையானது பூர்த்தியாகிறதுன்னா, நாம் எப்போ தலை குனிஞ்சு அந்த ஷட்டாரியை வாங்கிக்கிறோமோ அப்போ தான் அது பூர்த்தியாகிறது. இப்போது தலைக்கு என்னன்னு பேர், அது மிக உயர்ந்தது, தலையானது, அதனாலே அதுக்கு தலைன்னு பேர். அதை உத்தமாங்கம்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்தில், ஏன்னா அது ஒசரத்தில் இருக்கிறதுனால அது ரொம்ப சுத்தமானது, அதை தான் சிரசுன்னு சொல்கிறோம். இந்த பக்தாளர் யார் வந்து அந்த எம்பெருமானுடைய திரு பாதுகைகளினை சாதிச்சு கொள்கிறாளோ அப்படிப்பட்ட அந்த மனுஷனுடைய தலையானது, சிரசானது வேதங்களுக்கு சிரசாக விளங்குகின்ற அந்த உபனிஷதம்னு சொல்கிறாளே, அந்த உபனிஷத்துக்கு சமானமாக ஆகிறதுன்னார். இப்போ நமக்கு மற்ற அவயவங்களை காட்டிலும் தலைன்னு சொல்கிறோமே சிறந்தது. அதுக்கு ஏன் தலைன்னா, தலை சிறந்து இருக்கிறதுனாலே அதுக்கு தலைன்னு பேர் வச்சா. அந்த மாதிரி இந்த பக்தர்கள் வேதாத்தியனம் பண்ணவராக இருக்கலாம், பண்ணாதவராக இருக்கலாம். அப்போது இந்த வேதாத்தியனம் பண்ணாதவருக்கும் கூட அவன் இந்த எம்பெருமானுடைய திருப்பாதிகளை தன் சிரசிலே சாதித்து கொண்டானேயானால் அவனுடைய சிரசும் கூட உபனிஷத்துக்களுக்கு சமமானமாக ஆகிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் அத்தி அற்புதமாக நம் சுவாமி தேசியன் சாதிக்கிறார். சரி, பாதுகை சாதிச்சுக்கிறதுனால என்ன பெரிய லாபம் அப்படின்னு கேட்கலாம். அது சொல்கிறார், பரமபதம் போய் திருமாமணி மண்டபத்தை போய் அங்கே பரமானந்தம் பிரம்மானந்தம் அப்படிங்கிறதெல்லாம் அனுபவிக்குமானோ, சொர்க்கம் இல்லை. அர்ச்சராதி மார்க்கத்தில் ஆதிபாகிகள் நம்மளை கூட்டிண்டு போகிறா. அப்போது இந்திரலோகத்தில் நாம் பிரயாணிக்கும்போது
அந்த இந்திரன் வந்து நம்மளை எதிர்கொண்டு அழைத்து தக்க மரியாதைகளை பண்ணி அதை தன் கடமையாக கொண்டு நம்மை உபசரிப்பான். இதோ பாருங்கோ சொர்க்கம், இந்த சொர்க்கத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டோ அப்புறம் போகலாமே, ஆஸ்வாசப்படுத்திட்டு போகலாமே அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இந்த பரமபதத்துக்கு எழுற ஜீவன் இருக்கானே, அதிவேகிகள் நடத்தப்பட்டு அவன் அதை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். ஏன்னா அந்த இந்திரன் காட்டுவதான சொர்க்கம் இருக்கே அதை நரகமாகவே எண்ணுவான். ஏன்னா அவனுடைய ஆசையெல்லாம் எம்பெருமான் திருவடிவாரத்தை அடைய வேணும், அதற்கு அசஞ்சலமான நித்திய கைங்கரியம் பண்ண வேணுங்கிறது தான் அவன் மனசில் ஊறியிருக்கு. அப்போ அதுக்கு குறைந்ததான எது இருந்தாலும் அது நிஷித்தந்தானே. அப்போ இந்திரன் காட்டுவதான சொர்க்கமும் கூட நரகமாக தான் அவனுக்கு தோணும். அப்போ சொர்க்கத்தை நரகத்துக்கு சமமாக கருதுகொள்காதே. அது ஏதேஹி நிரயாஸ்தாத ஸ்தானஸ்ய பரமாத்மனஹாங்கிற வசனத்தை அவா ஒருவேளை நன்னா கேட்டு ஆச்சாரியாள்கிட்ட அர்த்தம் தெரிஞ்சின்றவாளோன்னு இருக்கும். அதாவது சொர்க்கம், பிரம்மலோகம், கைலாசம், எதேதோ எத்தவனாக இருக்கட்டும், நம்மளுடைய திருஷ்டியில் பரமபதத்தை அடைய வேணும்னு ஆசைப்பட்ட நம்முடைய பார்வையில் இந்த பிரம்மலோகமாக இருக்கட்டும், இந்திரலோகமாக இருக்கட்டும், இல்லை ருத்ரலோகம், எல்லாமே நமக்கு நரகம் மாதிரி தான் தோணுமா. அதனால் இந்திரன் வேண்டுகோளை இந்த பரமபதம் செல்கின்றதான அந்த ஜீவாத்மா ரொம்ப பொலைட்டாக வேண்டான்னு சொல்லி திரஸ்கரிப்பானாம். அப்புறம் அந்த ஸ்ரீவைகுண்டத்தை அடைகிற அக்ஷிராதி மார்க்கத்தில் மேலே அவன் போயிட்டே இருப்பான், கடைசியில் பரமபதம் சேருவான்ங்கிறது தெரியுது. அங்கே ஸ்ரீவைகுண்டத்திலே ஒரு பெரிய கோஷ்டி, நம்முடைய பூர்வாச்சாரியாள் பராங்குசர் என்று அழைக்கப்படுகிறதான நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார் என்று அழைக்கப்படுவதான பரகாலன், ஆச்சாரியர்களிலே ஸ்ரீ பாஷ்யக்காரர், சுவாமி தேசிகன், இப்படி பல ஆச்சாரியர்கள் அங்கே எழுந்தருளியிருந்து மிக அருகிலே எம்பெருமானை சதாசர்வ காலமும் அனுபவித்து கொண்டிருப்பார்கள். அந்த பரிஷத்தில் அந்த சதஸில் இவனும் போய் சேர்ந்துகிறான். அப்போது எவனொருவன் பாதுகையை தன் தலையிலே சுவீகரித்து கொண்டானோ அவன் உத்தம கோஷ்டியில், அதுவும் ஸ்ரீவைகுண்டத்திலே ஆழ்வார் ஆச்சாரியர்கள் கோஷ்டியில் போய் சேர்றான்னா இதை காட்டிலும் ஒரு மகத்தான விஷயம் உண்டோ? அவ்வளவு பேரை பெறுகிறான். ஒரே ஒரு தடம் சடாரி சாதிக்கப்பட்டவனுக்கே இத்தனை பாக்யம்னாக்க, தினந்தினம் எம்பெருமானை மனமுருக பிரார்த்தித்து அவன் சடாரியை தன் சிரமேற்கொள்ளும் ஒரு பிரபன்னனுக்கு என்ன நிலைமை இந்த ஸ்ரீவைகுண்டத்தில் கிடைக்க போகிறதுங்கிறத நினைக்கும்போது நெக்குறுகிறது இல்லையா? அதை அற்புதமாக சாதிக்கிறார் சுவாமி. இதென்னா பாதம், இந்த பாதிகளினுடைய பெருமை இருக்கே அது அவ்வளவு வசந்ததான். அதை எது ஒரு ஒப்புமை சொல்லியோ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியோ அதை விளக்க முடியாது அப்படிங்கிறது. கேசவாச்சார சுவாமியும் ஒரு கற்பில் விகற்பு அறவே உபனிடதமனு கற்பாய் தெரிமுடியில் உனை ஒரு போது ஏந்து வரறிபாது நரகமென நாகமது நணுகாது நாரணந்தாள் அருளுமரமியுதிரை வர வையத்து சேர்ந்துரைவார். அப்போ அந்த மூதிரைவர்களான ஆச்சாரிய கோஷ்டி இருக்கே, ஆழ்வார் ஆச்சாரிய கோஷ்டி,
அதில் போய் சேர்ந்து அவா அதி அற்புதமான ஒரு அனுபவத்தை எம்பெருமானோட கூடி அனுபவிக்கிறான்னு சொன்னால் இந்த பாதுகை சாதிச்சின்றவனுக்கு இருக்கிற ஏற்றம் மகிமை அது வெறும் சொற்களாலே சொல்லத்தரமன்னு சொல்லி இந்த பாதுகா சகஸ்ரத்தினுடைய இந்த ஸ்லோகங்களை நிறைவு செய்கிறேன். கவிதார்கிய சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.